வாங்க இந்த புளியோதரை சேமியா அனில்ல கிடைக்குது, பெருமாள் ஸ்டோர்ஸ்ல கிடைக்குது. பெருமாள் ஸ்டோர்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு ப்ராப்பரா சேவை டைப்ல பண்ணணும்னா அதுவும் இருக்கு. இப்போ நம்ம சேமியா பண்ண போறோம். குவிக்கா சொல்லிடுறேன், கடாயில வந்து நல்லெண்ணெய் ஊத்துங்க, அதான் நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் ஊத்திட்டு நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டே ரெண்டு, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் கருகப்பிலை போட்டிருக்கோம். இப்போ தண்ணி வந்து செம்மையாக கொதிக்கணும். இதுக்கு ரவா உப்புமாக்கு கொதிக்கணுமே, அது மாதிரி கொதிக்கணும். இந்த தண்ணியை வந்து கொதிக்கிற தண்ணியை இந்த தாளிதத்தில் ஊற்றிட்டு இந்த சேமியாவை போட்டு, அதுக்கப்புறம் சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்குற அந்த மிக்ஸை போட்டு மேகி மாதிரி இறக்கிடலாம். பேச்சுலர்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள், நம்ம ஃபில்லிங்காகவும் இருக்கும், கம்மி செலவில் நிறைய சாப்பிட்லாம். ஸோ வந்து இந்த தாளிதம்லாம் கொஞ்சம் பார்த்து குரூப்பாக இருந்தீங்கன்னா, செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா வந்து பண்ணலாம். வேலைக்கு போகிறவங்க, புதுசாக சமையல் கற்றுக்கிற பெண்கள், அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அகைனே ரிப்பீட், இது வந்து புளியோதரை சேமியா, டாமரண்ட் வெர்மிசெல்லி. இதையே சேவை டைப்லையும் பண்ணலாம். சேவைக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம இப்போ வந்து இந்த கொதிக்கிற தண்ணி அதில் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி கொதிக்கணும் தண்ணி, அப்போ தான் நல்லாயிருக்கும், சேமியா வேகும். நான் குடையும் தண்ணியுமா இருக்கும், அப்படிலாம் சமைக்கக்கூடாது, ப்ராப்பராக சமைக்கணும். இப்போ வந்து இதை போட்டுட்டு பார்க்கலாம், ஃபுல்லாக போட்டுருங்க. நான் ஒரு 1.5 பேக்கெட் போட போகிறேன். உங்களுக்கு வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. என்னோட சஜஷன், இது 1/4 சேமியா வெந்துருச்சு. ஸோ இது வேகும் போதே, அந்த தண்ணி பசை இருக்கும் போதே அந்த மசாலா போட்டுருங்க. அவங்க கொடுத்துருக்குற மசாலா நான் எப்பவுமே வீட்டில் புளியோதரை மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுடுவேன் நானே. ஸோ அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் அது கூட போடலாம். இது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு இதை எடுத்திருக்கேன். இந்த மசாலா போடலைன்னா அதுலேருந்தும் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு சேர்த்துக்கலாம் அந்த பேஸ்ட்லேருந்தும். இப்போ இந்த சேமியாவில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுடுங்க. அந்த வாசனைக்கு என்னோடய சஜஷன், அந்த பொடி போட்டப்புறம் இல்லை ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம், தட் இஸ் நல்லெண்ணெய். கலரிட்டு பார்க்கலாம். நம்ம புளி சேமியா அந்த உப்மா பதத்துக்கு வந்த உடனே மூடி வச்சு அணைச்சிருங்க. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், நான் அணிலோட டாமரின் சேமியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பெருமாள் ஸ்டோர்ஸுக்கான எல்லா அவுட்லெட்ஸ் யூஏஇக்கான லிங்க் இருக்குது. அவங்க ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் தானே, ப்ளஸ் இந்த சேவைக்கான லிங்க் இருக்குது. இது ஆனால் சேமியா வெரைட்டியில் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம், நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருகப்பிலை, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை நல்லா தாளிச்சிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு கொதிக்கிற தண்ணியை விட்டு, எவ்வளோ சேமியா எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற தண்ணி. உப்மா பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும், 1 பேக்கெட் சேமியாவுக்கு 1 பெரிய டம்ளர் தண்ணி 1.5 டம்ளர் தண்ணி கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, ரொம்ப குழஞ்சிச்சின்னா பாயசம் மாதிரி ஆயிரும். ஸோ அது நல்லா கொதித்த உடனே இந்த சேமியாவை வந்து பேக்கெட்டில் நொறுக்கி அதில் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா வந்து வெந்த உடனே அந்த பொடியை போட்டு இறக்குங்க. என்னோட சஜஷன், நான் பண்ணதே நான் 1/4 பதத்தில் போட்டு அதுவே பொடி வந்து கலக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு. ஸோ மேகி மாதிரி தண்ணி கொதிக்கிற தண்ணியிலேயே அந்த பொடியை போட்டு அப்புறம் சேமியா போட்டிங்கன்னா ஈவனாக வந்து டேஸ்ட்டு ஸ்ப்ரெட் ஆகிடும். இறக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இறக்குங்க. தேங்காய் சட்னி, தக்காளி தொக்கு, எனி டைப் ஆஃப் பிக்கிளோட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிரோட நல்லாயிருக்கும். அதாவது தயிர் சேமியா புளி சேமியா பண்ணால் தயிரோட நல்லாயிருக்கும். இதுவரையிலையும் பிஎம்ஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. சி யூ ஆல்.